ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு இந்த வீடியோல ஜிட் பாடத்துல ஒரு பகுதியான வேர்ட் ப்ரொசஸிங் பத்தி தான் பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி, இதுவரைக்கும் நம்மளோட லேர்ன் டெக் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க வீடியோக்குள்ள இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்கிற பெல் சிம்லையும் கிளிக் பண்ணி வீடியோக்கான அப்டேட்களை உடனுக்குடன் பெற்றுக்கொள்ளுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸ்டார்ட் பட்டனை கிளிக் பண்ணி சர்ச்சுக்கு போயிட்டு வேர்ட்னு சொல்லி டைப் பண்ணி சர்ச் பண்ணி அதை ஓப்பன் பண்ணிக்கொள்ளுங்க. இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் பிளாங்க் டாக்குமெண்ட் இருக்கு, அதை கிளிக் பண்ணி பிளாங்க் டாக்குமெண்ட் ஒன்று எடுத்துக்கொள்ளுங்க. இப்போ இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃபைல், ஹோம், இன்சர்ட், டிசைன், பேஜ் லே அவுட், ப்ரிஃபரன்ஸ், மெயிலிங், ரிவ்யூ, வியூன்னு சொல்லி நிறைய ஆப்ஷன் இருக்கு. நம்ம ஃபர்ஸ்ட்டுக்கு வந்து இதில் ஹோமில் என்னென்ன பட்டன்ஸ் இருக்குது, அதை எப்படி நம்ம பண்ணணும்னு சொல்லி பார்த்துக்கலாம். இப்போ வந்து இதில் இருக்கிற எல்லா பட்டனையும் வந்து நம்ம யூஸ் பண்ணி பார்க்கணும்னு சொன்னால் நம்மளுக்கு வந்து ஒரு பேராகிராஃப் ஒன்று தேவை, ஒரு பந்தி ஒன்று தேவை. ஸோ அந்த பந்தியை வந்து நம்ம டைப் பண்ணாமலே எப்படி எடுக்கணும்னு சொன்னால் ஈக்குவல் கொடுத்துட்டு RANDன்னு சொல்லி டைப் பண்ணி ப்ராக்கெட் க்ளோஸ் ப்ராக்கெட் பண்ணிவிட்டு எண்ட் பண்ணிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு ஒரு பேராகிராஃப் கொண்டு வரும். இந்த பேராகிராஃபை வச்சு வந்து இப்போ நம்ம இந்த பட்டன்ஸ்லாம் எப்படி யூஸ் பண்ணுறோம்னு சொல்லி பார்த்துக்கலாம். நம்ம டைப் பண்ணியிருக்கிற வேர்டில் வந்து ஏதாச்சும் ஒன்று சேஞ்ச் பண்ணணும்னு சொன்னால் நம்ம ஃபர்ஸ்ட்டுக்கு வந்து அதை மார்க் பண்ணிக்கொள்ளணும், இப்படி செலக்ட் பண்ணிக்கொள்ளணும். ஃபர்ஸ்ட்டுக்கு இது எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிக்கொள்வோம். இதை கிளிக் பண்ணிக்கணும் சொன்னால் இதெல்லாம் வந்து ஃபொண்ட், எந்த வகையான ஃபொண்ட் உங்களுக்கு தேவையோ அந்த ஃபொண்ட்டை வந்து இதில் நம்ம செலக்ட் பண்ணி அதை வந்து சேஞ்ச் பண்ணிக்கொள்ளலாம். இதில் வந்து நான் இந்த அல்ஜீரியன்ற ஃபொண்ட்டை வந்து கொடுக்குறேன். இப்போ நம்ம செலக்ட் பண்ணி சேஞ்ச் பண்ணது முழுமையாக அல்ஜீரியன் ஃபொண்ட்டில் மாற்றம் அடைஞ்சிட்டு ஃபொண்ட்ற சைஸை எப்படி லார்ஜ் பண்ணலாம்னு சொல்லி பார்ப்போம். அதை கிளிக் பண்ணிட்டு அதில் எந்த சைஸ் வேணுமோ அந்த சைஸை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கொள்ளலாம். உங்களுக்கு தேவையான சைஸை செலக்ட் பண்ணிக்கொள்ளுங்க. இதில் இல்லாத நம்பர் ஒன்று தேவைன்னு சொன்னால் இதில் வந்து நம்ம டைப் பண்ணிக்கொள்ளலாம். இப்படி டைப் பண்ணால் அது சைஸுக்கு வந்து இது சேஞ்ச் ஆகும். இந்த பக்கத்தில் இருக்கிறது வந்து அதுவும் அதே தான், அதாவது சைஸை இன்க்ரீஸ் பண்ணுறது தான். அதுவும் இது வந்து அதை குறைச்சி கொள்ளலாம். இதை செலக்ட் பண்ணிக்கொள்வோம். இதை செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ இந்த பீன் இருக்கிறது வந்து போல்டு, இதை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னு சொன்னால் அது வந்து போல்ட் ஆகும், அதாவது தடிப்பமாகும். அடுத்து தடிப்பாகிறது வந்து போல்ட். இறங்க அதை பெருசாகி காட்டுறேன். இப்போ வந்து இது போல்ட் ஆகிட்டு, இப்போ வந்து இதை இத்தாலிக் முறையில் எடுக்கணும்னு சொன்னால் இந்த பக்கத்தில் இருக்க ஐ ஐ வந்து சாஞ்ச மாதிரி இருக்குது, அந்த ஐயை கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் வந்து இது இத்தாலிக் முறையில் வரும், அதாவது ஒரு பக்கம் சாஞ்ச மாதிரி அந்த எழுத்தெல்லாம் வந்து மாறிடும். இது வந்து அண்டர்லைன், இது கொடுத்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் செலக்ட் பண்ணியிருக்கிற வேர்டு வந்து அண்டர்லைன் ஆகும், கீழே வந்து அண்டர்லைன் வந்துடும். இப்போ உங்களுக்கு எந்த அண்டர்லைன் வேணுமோ அந்த டிசைனில் வந்து நீங்கள் இதில் கொடுத்து கொள்ளலாம். அண்டர்லைனு கலர் வேணும்னு சொன்னால் இதில் ஏதாச்சும் கலர் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கொள்ளலாம். இப்போ ரெட் கலர் நான் கொடுத்துக்கொள்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் அண்டர்லைன் வந்து ரெட் கலராக மாறிட்டு, இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் மோ அண்டர்லைனு கொடுத்தீங்கன்னு சொன்னால் இதில் வந்து எந்த வகையான அண்டர்லைன் வேணுமோ அதை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கொள்ளலாம். நான் இப்போ இந்த இருக்கிறத செலக்ட் பண்ணிக்கொள்கிறேன். பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களோட வேர்ட் வந்து வெட்டுப்படும். அதுக்கு தான் வந்து எந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணுவாங்க அதை திரும்ப கிளிக் பண்ணுவாங்கன்னா அது வந்து இல்லாமல் போயிடும். இது தேவைன்னு சொன்னால் கிளிக் பண்ணி எடுத்துக்கொள்ளலாம். இப்போ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னு சொன்னால் அது பக்கத்தில் இருக்கிற பட்டன் என்னன்னு சொன்னால் இது வந்து சப்ஸ்கிரிப் பட்டன், இது வந்து சூப்பர்ஸ்கிரிப் பட்டன். இது சப்ஸ்கிரிப்னு சொல்லுவாங்க, இது வந்து சூப்பர்ஸ்கிரிப்னு சொல்லுவாங்க. இதில் வந்து இப்போ எக்ஸ் ஒர்க் அப்னு சொல்லி கொடுக்க போகிறோம்னு சொன்னால் எக்ஸை டைப் பண்ணிவிட்டு இப்போ ரெண்டு டைப் பண்ணோம் எக்ஸ் ஒர்க் அப். இப்போ இந்த ரெண்டை மட்டும் செலக்ட் பண்ணிவிட்டு இந்த சப்ஸ்கிரிப்
சூப்பர்ஸ்கிரிப்ட் வந்து நீங்கள் கொடுத்தீங்கன்னு சொன்னால் அது வந்து எக்ஸ் வர்க்கமாக மாறும். அதே மாதிரி தான் சப்ஸ்கிரிப்ட் எக்ஸ் கொடுத்துட்டு இப்போ இதை கேன்சல் பண்ணிடுவோம். இப்போ வந்து எக்ஸை கொடுத்துட்டு இதை வந்து கிளிக் பண்ணி விட்டுனா வந்து இது ரெண்டு டைப் பண்ணிவிட்டு இதை செலக்ட் பண்ணி இதை கிளிக் பண்ணி விட்டுனா வந்து சப்ஸ்கிரைபாக வந்து மாறிடும். ஒவ்வொரு பட்டனுக்கும் வந்து உங்களோட ஏரோ கீயை கொண்டு போனீங்கன்னு சொன்னால் அதுக்கான ஷார்ட்கட் கீ வந்து காட்டுவாங்க. இது வந்து கண்ட்ரோல் ப்ளஸ் பி கொடுத்தீங்கன்னு சொன்னால் போல்ட் ஆகும். இது வந்து கண்ட்ரோல் ப்ளஸ் ஐ கொடுத்தீங்கன்னு சொன்னால் இத்தாலிக்கு முறையில் மாறும். இது வந்து கண்ட்ரோல் ப்ளஸ் யூ கொடுத்தீங்கன்னு சொன்னால் அண்டர்லைன் காட்டும். ஸோ இதில் வந்து எந்த ஆப்ஷன் உங்களுக்கு தேவையோ அதை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி ஷார்ட்கட் முறையை வந்து யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். இப்போ நெக்ஸ்ட் பார்த்தி ஒன்று சொன்னால் இந்த இருக்கிற பட்டன் இது என்னன்னு சொன்னால் சென்ட் அண்ட் கேஸ். இது வந்து இப்போ நீங்கள் செலக்ட் பண்ணிருக்கிறது எல்லாமே கேபிட்டல் ஆகணும்னு சொன்னால் அப்போ கேஸ் கொடுத்துக்கணும். பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் செலக்ட் பண்ண எல்லாமே வந்து கேபிட்டலுக்கு மாறிட்டு இப்போ இதில் வந்து லோவர் கேஸ் கொடுத்தீங்கன்னா எல்லாமே ஸ்மாலாக மாறிடும். இது கொடுத்தீங்கன்னு சொன்னால் வந்து ஃபர்ஸ்ட் வேர்டு வந்து கேபிட்டலையும் மற்றதில் வந்து ஸ்மாலாகவும் காட்டும். இது வந்து ஒவ்வொரு வேர்டுக்கும் இடையில் ஃபர்ஸ்ட்டுக்கு வர்றது வந்து கேபிட்டலாக வேணும்னு சொன்னால் இதில் வந்து நீங்கள் இதை கொடுத்துக்கொள்ளலாம். இது பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃபர்ஸ்ட்டுக்கு இருக்கிற எல்லாமே வந்து கேபிட்டலில் இருக்குது. TMYDL இதெல்லாமே வந்து கேபிட்டலில் இருக்குது. அதுக்கு வந்து அதை கொடுத்துக்கொள்கிறேன். இது வந்து ஃபர்ஸ்ட்டுக்கு இருக்கிற எல்லாம் வந்து ஸ்மாலுக்கு வேணும், மற்றதெல்லாம் கேபிட்டல் வேணும்னு சொன்னால் இந்த ஆப்ஷனை வந்து கொடுத்துக்கொள்ளலாம். ஓகே வந்து நம்ம இது கொடுத்துருவோம். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இதை செலக்ட் பண்ணிவிட்டு இப்படி செலக்ட் பண்ணிவிட்டு இந்த இருக்கிற ஆப்ஷனை கொடுத்தீங்கன்னு சொன்னால் இதில் வந்து ஏதாச்சும் எந்த டிசைனில் உங்களுக்கு அந்த வேர்டு வேணுமோ அந்த டிசைனை வந்து செலக்ட் பண்ணி ஒன்று சொன்னால் உங்களுக்கு அதுக்கேற்ற மாதிரி அந்த வேர்டு வந்து மாறிடும். இப்போ வந்து இந்த டிசைன் நான் கொடுத்து கொள்கிறேன். இப்போ இதில் போனீங்கன்னு சொன்னால் கீழே நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. இது வந்து அவுட்லைன். இதை கொடுக்கும்போது அவங்களுக்கு தெரியும் எப்படி அது சேஞ்ச் ஆகுதுன்னு சொல்லி. அவுட்லைனை வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கொள்ளலாம். நான் இதுக்கு ரெட் கலர் கொடுத்துட்றேன். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் ஷடோ, இதில் வந்து ஒவ்வொன்றே வந்து நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு அது எவ்வாறு எப்படி வந்து சேஞ்ச் கொடுக்கணும்னு சொல்லி உங்களால் புரிஞ்சுக்கொள்ள முடியும். ஓகே இப்போ வந்து நம்ம அடுத்த ஆப்ஷன்ஸ் இருப்போம். இது வந்து இந்த ஆப்ஷன் வந்து இப்படி செலக்ட் பண்ணிவிட்டு கிளிக் பண்ணி சொன்னால் வந்து ஹைலைட் ஆகும். இது வந்து ஹைலைட் குறிக்கிறது தான் இந்த ஆப்ஷன். இதை செலக்ட் பண்ணிவிட்டு இதை வந்து நம்ம கலர் சேஞ்ச் பண்ணிக்கொள்ளலாம். உங்களுக்கு எந்த கலர் வேணுமோ அந்த கலரை யூஸ் பண்ணி ஹைலைட் பண்ணிக்கொள்ளலாம். ஸோ நீங்கள் எல்லோ வேணும்னு சொன்னால் எல்லோ கொடுத்துக்கொள்ளுங்க, ரெட் வேணும்னா ரெட் கொடுத்துக்கொள்ளுங்க. உங்களுக்கு எந்த கலர் பிடிச்சிருக்கோ அதை கொடுத்துக்கொள்ளலாம். இப்படி கொடுத்துட்டுங்களா? ஓகே அடுத்தது வந்து உங்களோட ஃபோன்ட்டுக்கு வந்து உங்களோட வேர்டுக்கு வந்து கலர் சேஞ்ச் பண்ணணும்னு சொன்னால் இந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணுவாங்க. இதை பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் என்ன கலர் வேணுமோ அந்த கலரை கிளிக் பண்ணி நீங்கள் ஃபோன்ட்டை மாற்றிக்கொள்ளலாம். ஓகேங்களா? இது வந்து கிளியர் ஓல் ஃபார்ம் பார்த்தீங்கன்னு சொன்னால் பழைய நிலைக்கு கொண்டு போகிறது. இப்போ வந்து இந்த செலக்ட் பண்ணியிருக்கேன், இந்த டிசைன் நம்மளுக்கு பிடிக்கலை, நம்ம நேரத்தோடு இருந்த மாதிரியே அதை மாற்றணும்னு சொன்னால் இந்த செலக்ட் பண்ணிவிட்டு கிளியர் ஓல் ஃபார்மட் கொடுத்து கொண்டு சொன்னால் அது வந்து பழைய நிலைக்கு வந்துடும். இதுதான் இந்த பட்டன் வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் வந்து பேராகிராஃப்னு இருக்குது. பேராகிராஃபில் வந்து இது வந்து புல்லட்ஸ், எந்த டிசைனில் உங்களுக்கு புல்லட்ஸ் வேணுமோ அதாவது ஸ்டார் மார்க்னு சொல்லுவோம்,
இந்த எந்த டிசைன் உங்களுக்கு வேணுமோ அதை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு ஏதாச்சும் ஒன்று டைப் பண்ணலாம். சரிண்ணா, கார், பஸ், இப்படி டைப் பண்ணி என்டர் பண்ண பண்ண நீங்கள் என்டர் பண்ணிகிட்டே இருக்கும்போது வந்து அந்த புல்லட்ஸ் வந்துகிட்டே இருக்கும். ஸோ இந்த மெத்தட் தான் இது. அந்த புல்லட்ஸ் வர தேவையில்லை, இனிமேல் அந்த புல்லட்ஸ் தேவையில்லைன்னு சொல்லி நீங்கள் நினைக்கணும்னு சொன்னால் அந்த டிலீட் பண்ணுற பேக் ஸ்பேஸ் பட்டனை கிளிக் பண்ணணும்னு சொன்னால் அது அதுக்கு பிறகு வராது. அதுதான் வந்து இந்த பட்டன். அதே மாதிரி இதை பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்பரிங், இது வந்து நம்பரை கொடுத்துட்டு ஏதாச்சும் டைப் பண்ணிக்கொள்ளலாம். 1 2 3 சொல்லி ஆர்டருக்கு வந்துகிட்டே இருக்கும். இதுவும் வந்து அதே நம்பர் தான், நீங்கள் கொடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் தெரியும். இதை செக் பண்ணி பாருங்கள். இது வந்து இதெல்லாம் வந்து எல்லாம் அதாவது வந்து இது வந்து லெஃப்ட் சைட்டுக்கு வேணும். இந்த சைட்லேருந்தே டைப் பண்ணணும்னு சொன்னால் இது வேணும். இது வந்து சென்டர். இது என்ன காட்டுறது, அந்த 4 எக்ஸாம்பிள் இருக்கிறத வந்து இது வந்து லெஃப்ட் சைட்ல இருக்கு. இப்போ நான் சென்டர் எடுக்க போறேன்னு சொன்னால் இந்த சென்டர் பட்டனை கிளிக் பண்ணுவேன்னு சொன்னால் வந்து இது சென்டருக்கு மாறிடும். அதே மாதிரி ரைட் பட்டனை கிளிக் பண்ணுவேன் சொன்னால் ரைட்டுக்கு போயிடும். இது வந்து இந்த இருக்க பட்டன் என்னன்னு சொல்லி பார்த்தேன்னு சொன்னால் இது வந்து ரெண்டு சைட்டும் வந்து அதே அளவில் இருக்கிறது, சேமாக வந்து காட்டும். பட் இதை செலக்ட் பண்ணிட்டு இப்படி கொடுத்தீங்கன்னு சொன்னால் டபுள் சைட் வந்து ரெண்டு சைடு வந்து ஒரே அளவில் இருக்கும், கூடி குறைஞ்சி அப்படி இருக்காம ஒரு அளவில் இருக்கிறது தான் இந்த பட்டன். இப்போ நீங்கள் இதை சென்ட்ரல் வச்சுட்டு டைப் பண்ணிங்கன்னு சொன்னால் சென்ட்ரலில் இருந்தே அது டைப் பண்ணப்படும். இந்த சென்ட்ரலை கொடுத்துட்டு டைப் பண்ணிங்கன்னு சொன்னால் சென்ட்ரல்லேருந்து வந்து உங்களால் டைப் பண்ணிக்கொள்ள முடியும். இது என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இது வந்து ஸ்பேஸ். இப்போ இந்த இருக்கிறதுக்கு இடையில் வந்து ஸ்பேஸ் கூட வேணும்னு சொன்னால் இதில் வந்து எந்த அளவு ஸ்பேஸ் வேணுமோ அந்த அளவை நீங்கள் செலக்ட் பண்ணி உங்களுக்கு ஏற்ற மாதிரி ஸ்பேஸை சேஞ்ச் பண்ணி பண்ண முடியும். ஸ்பேஸ் தேவையில்லைன்னு சொல்லி நினச்சிங்கன்னு சொன்னால் ரிமூவ் ஸ்பேஸ் ஆஃப்டர் பேராகிராஃப்னு கிளிக் பண்ணி வச்சுனா ஸ்பேஸ் வந்து இல்லாமல் போயிடும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னு சொன்னால் இது வந்து இப்படி செலக்ட் பண்ணிவிட்டு இதில் ஏதாச்சும் ஒரு கலர் கொடுத்துருந்தோம்னா வந்து ஃபுல்லாக ஹைலைட் ஆகுது. ஏற்பட சொன்ன ஹைலைட் மாதிரி தான் இதுவும் ஒரு ஆப்ஷன் வந்து இதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு எந்த கலர் வேணுமோ அந்த கலரை வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கொள்ளலாம். ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த இருக்கிற பட்டன் வந்து போர்டர் போடுறது. இது வந்து போர்டர் பட்டன். இது வந்து நான் இன்செர்ட்டுக்குள்ளே போய் அது எப்படின்னு சொல்லி சொல்லித்தரேன். இப்போ வந்து இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இது வந்து ஃபைண்ட். இப்போ வந்து நம்மளுக்கு ஒரு வேர்டு வந்து வேணும், அந்த வேர்டு எங்கே இருக்குன்னு சொல்லி கண்டுபிடிக்கணும்னு சொன்னால் ஃபைண்டை கொடுத்துட்டு இப்போ நான் உதாரணத்துக்கு கேன் சொல்லி டைப் பண்ணி கொடுக்குறேன். கேன் கென்னு சொல்லி டைப் பண்ணுச்சுன்னா அந்த கென்னுன்ற வேர்டு வந்து எங்கெல்லாம் இருக்குன்னு சொல்லி காட்டும். இதாக இருக்குது ஒரு இடம். நெக்ஸ்ட் வந்து இந்த இருக்குது, இந்த இருக்குது, இது எல்லாமே வந்து ஹைலைட் பண்ணி காட்டுது. இப்போ வந்து அந்த கென்னுன்ற இடத்துக்கு வந்து கான்ட்னு சொல்லி நம்ம டைப் பண்ணோம்னு சொன்னால் கென்னுன்ற எல்லா இடத்துலையும் வந்து கான்ட்னு டைப் பண்ணணும். அதாவது கென்னுக்கு பதிலாக வந்து கான்ட் கென் அப்படின்னு சொல்லி ரீப்ளேஸ் பண்ணணும்னு சொன்னால் ரீப்ளேஸ்ங்கிற பட்டனை கிளிக் பண்ணி இங்கே வந்து நம்ம ஃபைண்ட் இதில் வந்து நம்மளுக்கு எந்த வேர்டை நம்ம இப்போ கண்டுபிடிச்சி மாற்றணுமோ அந்த வேர்டை டைப் பண்ணி கொடுங்க. கென்னு சொல்லி டைப் பண்ணியிருக்கேன். இதில் வந்து எப்படி அதை சேஞ்ச் பண்ணணுமோ அதே மாதிரி டைப் பண்ணி கொடுங்க. கென் மாற்றுன்னு சொல்லி நான் டைப் பண்ணி கொள்கிறேன். இப்போ வந்து ரீப்ளேஸ் போல் கொடுத்தீங்கன்னு சொன்னால் எல்லா கென்னு சொல்லியிருக்கிற எல்லாத்துக்குமே வந்து கென் அப்படின்னு சொல்லி ரீப்ளேஸ் ஆகிடும். இதுங்க நான் கிளிக் பண்ணி காட்டுறேன். 3 ரீப்ளேஸ்மெண்ட்
என்னோட சொல்லி மூன்று இடத்துல இருக்கு அப்படின்னு சொல்லி காட்டுது. ஓகே கொடுத்துருங்க சார், இப்போ பார்த்தோம் சார் நான் இங்கே கேன் நோட்னு சொல்லி காட்டுது. இங்கே பாருங்க, இங்கே கேன் நோட்னு சொல்லி வந்துட்டு இதுதான் அந்த பட்டனை வந்து யூஸ் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதோட பார்ட் டூ வீடியோ வந்து கூடிய சீக்கிரத்தில் அப்லோட் பண்ணுறேன். இந்த வீடியோக்கு முடிஞ்ச அளவு சப்போர்ட் பண்ணுங்கள், தெரியாதவங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், அப்படியே நம்மளோட கான்டாக்ட் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.